எஸ்தர் கிரேக்கம் ஒன்றாம் அதிகாரம் முகவுரை முர்தெக்காயின் கனவு அர்தசாஸ்தா மாமன்னருடைய ஆட்சியின் இரண்டாம் ஆண்டில் நீசான் மாதம் முதல் நாள் முர்தெக்காய் ஒரு கனவு கண்டார். அவர் பென்யமின் குலத்தைச் சேர்ந்த கீசு என்பவரின் கொள்ளு பேரனும் சிமேயி என்பவரின் பேரனும் யாயிரின் மகனும் ஆவார். சூசா நகரில் வாழ்ந்து வந்த அவர் ஒரு யூதர். அரசவையில் பணிபுரிந்தவர்களுள் தலை சிறந்தவர். பாபிலோனிய மன்னராகிய நெபுக்கத்நேசர் யூதய நாட்டு அரசராகிய எக்கோனியாவுடன் எருசலேமிலிருந்து சிறைப்படுத்தி சென்ற கைதிகளுள் அவரும் ஒருவர். அவர் கண்ட கனவு இதுதான். பேரொளியும் இறைச்சலும் இடி முழக்கமும் நிலநடுக்கமும் குழப்பமும் மண்ணுலகின் மீது உண்டாயின. இரண்டு பெரிய அரக்க பாம்புகள் எழுந்து வந்தன. ஒன்றோடு ஒன்று போரிட முனைந்து பேரொளி எழுப்பின. அதை கேட்டதும் நீதி வழுவா இறைமக்களுக்கு எதிராக போரிடுமாறு எல்லா நாடுகளும் முன்னேற்பாடாயின. மண்ணுலகின் மீது இருட்டும் காரிருளும் துன்பமும் கொடும் துயரமும் பேரிடரும் பெரும் குழப்பமும் நிலவிய நாள் அது. நீதி வழுவா இறைமக்கள் அனைவரும் தங்களுக்கு வரவிருந்த தீமைகளைப் பற்றி அஞ்சி கலங்கினார்கள். சாவுக்கு தங்களையே ஆயத்தமாக்கிக் கொண்டு கடவுளை நோக்கி கதறி அழுதார்கள். அதன் விளைவாக ஒரு சிறிய ஊற்றிலிருந்து ஒரு பெரிய ஆறு தோன்ற அதில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கதிரவன் எழ ஒளி உண்டாயிற்று. தாழ்ந்தோர் உயர்த்தப்பட்டு மேலோரை விழுங்கினர். கடவுள் செய்ய திட்டமிட்டிருந்ததை கனவில் கண்ட முர்தெக்காய் விழித்தெழுந்தார். அன்று பகல் முழுவதும் அதை பற்றியே சிந்தித்து அதன் பொருளை நுணுக்கமாக காண முயன்றார். மன்னருக்கு எதிரான சூழ்ச்சி வெளிப்படுதல். மன்னரின் அலுவலர்களும் அரண்மனை காவலர்களுமான கபத்தா தாரா ஆகிய இருவருடன் முர்தெக்காய் அரண்மனை முற்றத்தில் இளைப்பாறிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் அவர்களின் உரையாடலை கேட்க நேர்ந்தது. அவர் அவர்களின் சூழ்ச்சிகளை ஆராய்ந்து அவர்கள் அர்தசாஸ்தா மன்னரை கொல்ல ஏற்பாடு செய்து கொண்டிருந்ததை அறிந்தார். எனவே மன்னிடம் அவர்களை பற்றி எடுத்துரைத்தார். மன்னர் அந்த இரண்டு அலுவலர்களையும் விசாரித்த போது அவர்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் கொல்லப்பட்டார்கள். மன்னர் இவற்றையெல்லாம் தம் குறிப்பேட்டில் எழுதி வைத்தார். முர்தெக்காயும் இவற்றை குறித்து வைத்துக் கொண்டார். முர்தெக்காய் அரசவையில் பணியாற்ற வேண்டும் என்று மன்னர் ஆணை பிறப்பித்து அவரது தொண்டுக்காக பரிசுகள் வழங்கினார். ஆனால் பூகையனாகிய அம்மத்தாத்தாவின் மகனும் மன்னனிடம் உயர் மதிப்பு பெற்று திகழ்ந்தவனுமான ஆமான் அந்த அலுவலர்கள் இருவரையும் முன்னிட்டு முர்தெக்காய்க்கும் அவருடைய இனத்தாருக்கும் தீங்கு விளைவிக்க முயன்று வந்தான். எஸ்தரின் உயர்வு. மன்னர் அளித்த விருந்து. இதன்பின் அர்தசாஸ்தாவின் ஆட்சி காலத்தில் பின்வரும் நிகழ்ச்சிகள் நடந்தன. இந்த அர்தசாஸ்தாதான் இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை இருந்த 127 மாநிலங்கள் மீது ஆட்சி செலுத்தி வந்தார். அக்காலத்தில் அவர் சூசா நகரில் அரியணையில் விற்றிருந்தார். தம் ஆட்சியின் மூன்றாம் ஆண்டில் மன்னர் தம் நண்பர்களுக்கும் பிற நாட்டினருக்கும் பாரசீக மேதிய நாட்டு உயர்குடி மக்களுக்கும் மாநில ஆளுநர்களுக்கும் விருந்தளித்தார். 180 நாள்களாக தம் பேரரசின் செல்வங்களையும் தம் விருந்தின் மேன்மையையும் அவர்கள் அறிய செய்தார். விருந்து நாள்கள் முடிவுற்ற போது சூசா நகரில் வாழ்ந்து வந்த பிற நாட்டினருக்கு தம் அரண்மனை முற்றத்தில் 6 நாள் விருந்து அளித்தார். அரண்மனை முற்றத்தை விலை உயர்ந்த மென் தொகையாலும்
பருத்தி துணியாலுமான திரைகள் அணி செய்தன. அத்திரைகள் பளிங்கு கற்களாலும் பிற கற்களாலும் எழுப்பப்பட்ட தூண்கள் மீது பொன் வெள்ளி கட்டிகளோடு பின்னப்பட்ட கருஞ்சிவப்பு கயிர்களில் தொங்கவிடப்பட்டிருந்தன. மரகதம், பளிங்கு, முத்து சிப்பி ஆகியவை பதிக்கப்பட்ட தளத்தின் மீது பொன் வெள்ளியால் இழைக்கப்பட்ட மஞ்சங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. வலை பின்னலான பல வண்ண பூத்தையல் வேலைப்பாடுகளும் அவற்றை சுற்றிலும் ரோசா பூக்களும் பின்னப்பட்ட விரிப்புகள் அங்கே இருந்தன. பொன் வெள்ளி கிண்ணங்களின் நடுவே ஏறத்தாழ 1200 டன் வெள்ளி மதிப்புள்ள மாணிக்க கல்லாலான ஒரு சிறு கிண்ணமும் வைக்கப்பட்டிருந்தது. மன்னருக்குரிய இனிய திராட்சை மது தாராளமாக பரிமாறப்பட்டது. குடி அளவு மீறி போயிற்று. ஏனெனில் தம் விருப்பப்படியும் விருந்தினரின் விருப்பப்படியும் திராட்சை மதுவை பரிமாறும்படி பணியாளர்களுக்கு மன்னர் ஆணையிட்டிருந்தார். அதே நேரத்தில் அர்த்தசாஸ்தா மன்னரின் அரண்மனையில் ஆஸ்தின் அரசி பெண்களுக்கு விருந்து அளித்தாள். ஆஸ்தின் அரசியின் வீழ்ச்சி. 7 நாளன்று அர்த்தசாஸ்தா மன்னர் களிப்புற்றிருந்த பொழுது தம் அலுவலர்களாகிய ஆமான், பாசான், தாரா, போராசா, சதோல்தா, அபத்தாசா, தராபா என்னும் 7 அன்னகர்களிடமும் அரசியை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவளை அரண்மனையில் அமர்த்தி முடிசூட்டி அவளது எழிலை மாநில ஆளுநர்களும் பிற நாட்டினரும் காண வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் அவள் மிகுந்த அழகுள்ளவள். ஆனால் ஆஸ்தின் அரசி மன்னருக்கு கீழ்ப்படியவும் அன்னர்களுடன் வரவும் மறுத்துவிட்டாள். இதனால் மன்னர் வருத்தமுற்று சினம் கொண்டார். மன்னர் தம் நண்பர்களிடம் ஆஸ்தின் இவ்வாறு சொல்லிவிட்டாள், எனவே இதற்கு சட்டப்படி தீர்ப்பு வழங்குங்கள் என்று கூறினார். பாரசீக மேதிய நாட்டு ஆளுநர்களான ஆர் கேசாய், சர்தாத்தாய், மலேசாயார் ஆகியோர் மன்னருக்கு நெருக்கமாயும் அரசில் முதன்மை நிலையிலும் இருந்தார்கள். அவர்கள் மன்னரை அணுகி அன்னகர்கள் வழியாக அறிவிக்கப்பட்ட அரச கட்டளையை நிறைவேற்ற தவறிய ஆஸ்தின் அரசிக்கு சட்டப்படி செய்ய வேண்டியது என்ன என்பதை அறிவித்தார்கள். மன்னரிடமும் ஆளுநர்களிடமும் மூக்கா என்பவர் பின்வருமாறு கூறினார். ஆஸ்தின் அரசி மன்னருக்கு எதிராக மட்டுமன்றி மன்னரின் எல்லா ஆளுநர்களுக்கும் அலுவலர்களுக்கும் எதிராகவும் தவறிழைத்திருக்கிறாள். ஏனெனில் அரசி சொல்லியிருந்ததை அவர் திரும்பச் சொல்லி அவள் எவ்வாறு மன்னரை அவமதித்தாள் என்பதை அவர்களுக்கு விளக்கினார். அர்த்தசாஸ்தா மன்னரை அவள் அவமதித்தது போலவே பாரசீக மேதிய நாட்டு ஆளுநர்களின் மனைவியரான உயர்குடி பெண்டியரும் அரசி மன்னருக்கு கூறியது பற்றி கேள்விப்பட்டு தங்கள் கணவர்களை அவமதிக்க துணிவர். எனவே மன்னருக்கு விருப்பமானால் அவர் ஓர் ஆணை பிறப்பிக்கட்டும். அது பாரசீக மேதிய நாட்டு சட்டங்களுள் பொறிக்கப்படட்டும். ஆஸ்தின் இனி மன்னர் முன் வராதிருக்கட்டும். அரசி பட்டத்தை அவளிடமிருந்து பறித்து அவளை விட சிறந்ததொரு பெண்மணிக்கு மன்னர் வழங்கட்டும். இதை தவிர வேறு வழியே இல்லை. மன்னர் இயற்றும் சட்டம் எதுவாயினும் அதை தமது பேரரசு முழுவதும் அவர் அறிவிக்கட்டும். இதனால் வறியோர், செல்வர் ஆகிய அனைவருடைய மனைவியரும் தம் தம் கணவரை மதித்து ஒழுகுவார்கள். மூக்காயின் கருத்து மன்னருக்கும் ஆளுநர்களுக்கும் ஏற்றதாயிருந்தது. அவர் சொன்னவாறே மன்னர் செய்தார். கணவர்கள் எல்லாரும் அவரவர் வீட்டில் மதிக்கப்பட வேண்டும் என்ற ஆணையை தம் பேரரசின் எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த மாநில மொழியில் அனுப்பி வைத்தார்.